ஐ மக்களே, இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எதுக்கு ஜாக்கெட்லாம் போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நேட்டிவ் பிளேஸ் தான் போக போகிறோம். அந்த நேட்டிவ் பிளேஸ்க்கு நம்ம எப்படி போகிறோம், பைக்கில் போகிறோம், அதுக்கு தான் இந்த ஜாக்கெட்டு. வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் கிட்டேருந்து கடன் வாங்கி போட்டிருக்கேன், துச்சமே இல்லை. வண்டியில் போயிட்டு போகிற உள்ள என்ன நடக்குது அப்புறம் போய் சேர்ந்துட்டு வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன் ஊருக்குள்ள நடக்கவே இல்லை, இப்போ அது நடக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீபெரம்பத்தூரில் தான் இருக்கோம். ஏன் நான் இங்கே கேமரா ஆன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கேமராவை கொடுக்கும்போது சார்ஜ் போடாமல் கொடுத்துட்டான். நான் இப்போ தான் ஆன் பண்ணி பார்க்குறேன், ரெண்டே பாயிண்ட்டு தான் இருக்குது. என்னடா பண்ணுறது, நானும் யோசிச்சுனே இருக்கேன், சார்ஜ் போடாமல் கொடுத்துட்டான். சரி அதான், சரி பாதிரஞ்சா ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். நம்பருமே தெரியலதாசுண்ணா, சனி எப்படி பண்ணிட்டான். சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமே, ஏன்டா சார்ஜ் போடலன்னு. சரி ஃபோன் பண்ணி கேட்டால், ஏன்டா உனக்கு வேணும்னா நீ தான் சார்ஜ் போடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் கைஸ். சரி நடந்து முடிஞ்சதை யோசிச்சு என்ன பண்ணுறது, என் மேலே தப்பு இருக்குது, அவன் கொடுக்கும்போது நானும் சார்ஜ் இருக்கா பார்த்துக்கணும். சார்ஜ் இல்லைனா நான் நைட்டே போட்டிருப்பேன், சரி போட முடியல. சரி நடக்க போவதை என்னன்னு பார்ப்போம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன், போட மரியாதையா. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் கேமரா ஹெல்மெட்டில் மாட்டிக்கின்னு பேஷன் ப்ரோ ஓட்டின்னு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவளுக்கு அப்படி தான், சப்போஸ் இது ஹிட் ஆயிடுச்சுன்னா செம்மையா இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். ஹிட் ஆனா பாத்துக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆம்பூர் கிட்ட போயின்னு இருக்கோம். நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஸ்மெல் எனக்கு அப்படியே தூக்கி இழுக்குது. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண, அவ்வளோதான் மக்களே, சார்ஜ் நிற்க போகுது. ஆல்ரெடி சார்ஜ் இல்லாமே இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம், சார்ஜ் அவள் தான் நிக்க போகுது. நம்ம ஊருக்கு போயிட்டு என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.